நீ இருப்பதோ நீலாங்கரை, இனி அரசியலில் இருக்காது ஓர் கரை அப்படின்னு சொன்னது ப்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் ஈராண்டில் வருகிறது 26ஆம் ஆண்டு, அப்பொழுதும் நான் வருவேன் மாணவ மாணவிகளின் முதல்வியாக, எனக்கு நீ பரிசளிப்பாய் மாநிலத்தின் முதல்வராகனு சொல்லும் போது எனக்கே வந்து உடம்பெல்லாம் பிள்ளரிச்சு. இன்னும் ஈராண்டில் வருகிறது 26ஆம் ஆண்டு, அப்பொழுதும் நான் வருவேன் மாணவ மாணவிகளில் முதல்வியாக, நீ எனக்கு பரிசளிப்பாய் மாநிலத்தின் முதல்வராக. எனது கோரிக்கை இன்று உனது பிறந்த நாளை கல்வி அபிவிருத்தி நாளாக கொண்டாட வேண்டும் என்று. நீ இருப்பதோ நீலாங்கரை, இனி அரசியலில் இருக்காது ஓர் கரை. மக்களே வந்து வாழ்த்து மலர் தூவுங்கள், நட்சத்திரங்களே வந்து அட்சதை போடுங்கள். திரு சந்திரசேகரனார் கண்டெடுத்த மா மன்னரே, மகிழம்பு வாசனேரே, கள்ளமில்லா கனிவு செல்வரே, கால தேவனின் அன்பு புதல்வரே, நிலமுள்ள வரையில் நீவீர் வாழ்க, நிலவு உள்ள வரையில் நீவீர் வாழ்க. கலைமகனே, தமிழ்நாட்டின் தலைமகனே, நீ திரையுலகில் மட்டுமல்ல கலைமகன், கல்வி கொடை தந்ததால் நீ அந்த கலைமகளுக்கே தலைமகன், ஆதலால் நீ ஓர் கலைமகன். கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்றால் நீயோ கல்வியின் ஞானக்கண் திறந்தவன். வி, வி என்றாலே வியப்பு, பெயரின் துவக்க எழுத்து எனில் அதுவே சிறப்பு. நானே விதர்சனா, நீயோ விஜய் அண்ணா. நீ நடிக்காத பாத்திரமும் இல்லை, உன்னை அறியாத கோத்திரமும் இல்லை, ஏனெனில் நீ சாஸ்திரமும் அறிந்தவன், நடிப்பின் சூத்திரமும் தெரிந்தவன். இளைய தளபதியாய் திரையுளில் நுழைந்தாய், இன்று வெற்றி கழகத்தின் தலைவராய் எங்கள் அனைவர் மனதிலும் பதிந்தாய். எனது கோரிக்கை இன்று உனது பிறந்த நாளை கல்வி அபிவிருத்தி நாளாக கொண்டாட வேண்டும் என்று. படங்களில் மட்டுமே நீ நடித்தாய், அதனாலே நீ முதலிடத்தை பிடித்தாய். நீ இருப்பதோ நீலாங்கரை, இனி அரசியலில் இருக்காது ஓர் கரை. இந்த இடத்திற்கு வருவதற்கு நான் பிடித்து எழுதியது பேனா, நீ என்னை அழைக்காமல் போனா உன்னை நான் விடுவேனா? இன்னும் ஈராண்டில் வருகிறது 26ஆம் ஆண்டு, அப்பொழுதும் நான் வருவேன் மாணவ மாணவிகளில் முதல்வியாக, நீ எனக்கு பரிசளிப்பாய் மாநிலத்தின் முதல்வராக. இத்துடன் எனது கவிதையை மூடி, 26ஆம் ஆண்டும் வருவேன் பரிசு வாங்க ஓடி, உன்னை தேடி உன்னை நாடி, நீ என்றும் மாணவ மாணவர்களின் உயிர் நாடி. கம்பன் வீட்டு திண்ணையும் கவி பாடும், கம்பம் கண்டெடுத்த பெண்ணும் கவி பாடும் என்று கவி பாடி, தேனியிலிருந்து புறப்பட்டு வந்த தென்றலாய், கம்பம் கண்டெடுத்த கவி பெண்ணாய் எனது உரையை முடிக்கிறேன். எனது இருக்கை மூடி. நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி படத்துல டிவிலெல்லாம் பாக்குறோமோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. அவரோட வாய்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டப்போ நான் வந்து போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினப்போ எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் வந்து அந்த சான்றிதழையும் ஊக்கத்தொகையும் கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து அம்மா பேசி இந்த மாதிரி அனுமதி கேட்டாங்க நான் பேசுகிறதுக்கு. அப்போ வந்து அவர் அனுமதித்ததும், என்னோட நான் சொன்னதை வந்து அவர் ரசித்ததும் ரொம்பவே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும். தேனி மாவட்ட தலைவர் லெஃப்ட் பாண்டி அவர்கள் தான் எங்களை வந்து இவ்வளோ பாதுகாப்பாக அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இவ்வளோ ஒரு புனிதமான தருணத்தை ஏற்படுத்தி தந்தார். எல்லாருமே மற்றும் எல்லா நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எல்லாமே வந்து கூட இருந்து சப்போர்ட்டாக இங்கே கூப்பிட்டு வந்து செஞ்சது ரொம்ப சந்தோஷமாக. கண்டிப்பாக ஒரு மாணவர்களிடையே ஒரு நல்ல விருந்தோம்பலையும் அவர் வந்து கொடுக்குறாரு அப்படின்றது தான் பார்க்குறேன். வாழ்க்கையில் வந்து இது போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும்
ஒரு நல்ல திருச்சியிலேருந்து எங்கள் அங்கிள் எனக்கு எழுதி கொடுத்தாங்க. நான் கேட்டிருந்தேன், அவங்க எழுதி கொடுத்து இந்த கவிதையை நான் வாசிச்சேன். நீ இருப்பதோ நீலாங்கரை, இனி அரசியலில் இருக்காது ஒரு கரை அப்படின்னு சொன்னது ப்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் ஈராண்டில் வருகிறது 2026 ஆம் ஆண்டு, அப்பொழுதும் நான் வருவேன் மாணவ மாணவிகளின் முதல்வியாக, எனக்கு நீ பரிசளிப்பாய் மாநிலத்தின் முதல்வராகன்னு சொல்லும்போது எனக்கே வந்து உடம்பெல்லாம் பிளரிச்சு. அதுவும் வந்து அடுத்தடுத்து நான் பேசுகிறதுக்கு ஒரு ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க எல்லாருமே கீழே இருந்து. நான் வந்து இந்த மாணவ மாணவியர்களுக்கு இவர் பண்ணுற இந்த ஒரு தருணம் வந்து, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாகவும், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது ஒரு கிஃப்டாகவும், அவங்க மேலே படிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கிறதுனால, அவர் வந்து இனிவரும் காலங்களிலும் அவர் தலைவராக வந்தாலும் மாணவ மாணவர்களுக்கு நல்ல உதவியும் நல்ல மக்களுக்கு நல்ல உதவியும் செய்வார் நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து இந்த உங்களோட பொண்ணு வந்து தளபதி அண்ணா வந்து வழங்குற விருது விழாவில் செலக்ட் ஆகியிருக்காங்க, நீங்கள் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து அழைச்சிட்டு வந்து நல்லா பாதுகாப்பாக நல்லா சேஃப்டியாக இந்த ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்த எங்களது மாவட்ட தலைவர் லெஃப்ட் பாண்டி அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.